நாங்கள் நெகேமியாக பேர் மாற்றி செய்யல. நெகேமியா என்றால் கத்தரின் ஆறுதல் என்று அர்த்தம் கொள்ளும் நெகேமியா. ஆமென். நெகேமியா என்றால் கத்தரின் ஆறுதல் என்று அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் பேர் மாற்றி செய்யவில்லை. நெகேமியாவுக்கு கத்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் இசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த மகனை இந்த நாள் உம்முடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து ஆண்டவராய் இந்த ஞானஸ்தானத்தின் மூலம் புதிய சிருஷ்டியாக மாற்றி ஆண்டவரே இந்த சபைக்கு ஒரு ஆறுதலாக, இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு ஆறுதலாக, அலங்கம் கட்டுகிறவனாக, சபையை பாதுகாக்கிறவனாக நீர் இந்த நாளே இந்த மகன் மேலே வைத்திருக்கிற நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறபடியால் அதற்குரிய மகனாக இந்த மகனை உருவாக்கி ஆண்டவரே சபைக்கு பாதுகாப்பான ஒரு அலங்கமா இருக்க, ஆண்டவரே இடிந்து போகிற அலங்கங்கள் எல்லாம் இவன் மூலம் கட்டப்பட நீர் ஆண்டவரே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கவும், குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆறுதல் அளிக்கிற மகனாக இந்த மகனை நீங்கள் உருவாக்க போறபடியால் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நீர் கொடுத்த பொறுப்புகளை உணர்வோடு செய்ய நீர் கிருபை செய்யும்படியாய் ஊழியர்களாக நின்று அருமை மகனை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாத மகன் மேலே தங்கிட்டு விசுவாசித்து அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்த மகனை கர்த்தரன் கர்த்தர் என் ஆறுதல் என்ற அர்த்தங்களும் நெகேமியா என்ற பெயரை தரிப்பித்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியக நாமத்தினாலே ஊழியர்களாக நாங்கள் சபைக்கு வருவதாக பாவ மன்னிப்புக்கென்று இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர், இயேசுவால பிடிக்கப்பட்டவர்.